ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். ஹபி கிச்சன் சேனலில் இன்றைக்கி சேமியா, நட்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு டெசர்ட் ஒன்று செய்யலாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம்மர் ரெசிபிக்குங்க 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 3 நட்ஸையும் தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் நட்ஸ் எல்லாம் வறுத்ததுக்கப்புறம் 50 சேமியா, ரோஸ்டட் சேமியா தான், இதில் கொஞ்சம் போட்டு கிண்டிக்கலாம். சேமியா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 1/2 லிட்டர் பால், காய்ச்சின பால் ஆற வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். சேமியா 5 நிமிஷம் பாலில் வேகட்டுங்க, அதிகமாக வெந்துடக்கூடாது. சேமியா பாதி அளவு வெந்துடுச்சுங்க. நான் வந்து 50 கிராம் சேமியா எடுத்து போட்டேன். 25 கிராம் ஒயிட் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதில் ஒயிட் சுகர் சேர்த்ததுக்கப்புறம் நான் 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கேன். 1/2 கப்பு பாலோட இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேமியா சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். பால் சேமியா சூடாக இருக்கும்போதே இந்த கஸ்டர்ட் மிக்ஸை இதோட சேர்த்துக்கலாங்க. அடுப்பில் ஆனில் இருக்கக்கூடாது, கட்டி புழுக்கும். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் கட்டி விழாமல் இதை மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இது ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் 10 நிமிஷம் வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் இதை மாற்றிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி. ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் இதோட சேர்த்துக்கலாங்க. எசன்ஸ் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர் 5 நிமிஷம் வச்சுருந்துட்டு ஃப்ரிட்ஜில் 10 நிமிஷம் வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நட்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதோட ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் நம்ம கிளாஸில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இஃப்தாருக்கு நல்ல ஒரு டெசர்ட்ங்க. ஒரு முறை இதை செய்து கொடுத்துட்டிங்கன்னா பசங்க திரும்பி திரும்பி செய்து கேட்பாங்க. வீட்டிலே எல்லா பொருளும் இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி இதை செய்யலாங்க. நட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துருக்கிறதுனால ஹெல்தியானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சம்மருக்கு ஏற்ற மாதிரி சில்லுன்னு ஒரு ரெசிபிங்க. இது எப்படி செய்யுதுன்னு வீடியோ பார்த்து செய்து பாருங்கள். இஃப்தார் நேரத்தில் சின்ன பசங்களுக்கு வீட்டிலே செய்து கொடுக்கலாம். 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து இதை கொடுங்க. வீடியோ பார்த்து எப்படி செய்யுதுன்னு செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அஸ்லாம் வலைக்கம். தேங்க்யூ.